The will to win, the desire to succeed, the urge to reach your full potential. These are the key that will unlock the door to personal excellence. Salem Education warmly welcomes you to our YouTube channel. Today we are going to see Francis Bacon. He is a famous essayist in English literature. He is belong from Elizabethan age. Today class for all competitive examination like PGTRB, NET, SLET, SET exam like that. For English major students, this class will be very useful to you because we are going to see in depth manner about each and every author. For example, UG English students, if you studied in UG English means you have syllabus that is a history of English literature, they will ask objective questions too. Not only for UG English students, these classes will be very useful to all the people, those who are preparing for competitive examination. Most of the questions are asked in all the parameter. From all type of the writers, we should know the life history of each and every author. So that we arranged these classes. I hope these classes will be very useful to you. Okay, let me move to class. Okay, first of all, we are going to see about Francis Bacon. He was born on 22nd January 1561, York House, The Strand, London in England. Ivar enga perandara? 22nd January 1561 la perandara. Endha place la? England la, York House abindra place la. He was died of pneumonia on 9th April 1626. Yappa yarandhaaru? 1626 April 9th aniki 1626 la yarandhaaru. Ivar vandhu endha place la yarandhaaru? Again England la. Edanaala yarandhaaru nu paathinga pneumonia disease vandhu ivar attack aananaala ivar yarandhaaru. He buried at St. Michael Church. Enga ivar vandhu bury pannaanga? Enga ivar vandhu podichaanga nu paathinga na St. Michael Church la vandhu இவரோட கிரேவியார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹி வாஸ் த சன் ஆஃப் லார்ட் சான்சலர். இவர் வந்து யாரோட சன்? லார்ட் சான்சலர். லார்ட் சான்சலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த சார் நிக்கோலஸ் பேக்கன் அப்படின்றவரோட பையன் தான். சரிங்களா, சார் நிக்கோலஸ் பேக்கனுக்கும் லேடி ஆனி பேக்கனுக்கும் பிறந்தவர் தான் நம்மளோட பிரான்சிஸ் பேக்கன். He was educated at Trinity College, Cambridge from 1573 to 1575. இவர் எங்க படிச்சாருன்னு பாத்தீங்க அப்படின்னா Trinity College ல, கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி காலேஜில் படித்தார். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1573 டு 1575 வரைக்கும் இவரோட ஸ்டடீஸ் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ எத்தனை இயர்ஸ் ஆகுது? 3 இயர்ஸ். பேக்கன் வாஸ் இன் ஃப்ரான்ஸ் அஸ் த மெம்பர் ஆஃப் த இங்கிலீஷ் அம்பாசிடர் சூட் ஃப்ரம் 1576 டு 1579. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் என்னவா இருந்தாருன்னா மெம்பர் ஆஃப் இங்கிலீஷ் அம்பாசிடர். இங்கிலீஷ் அம்பாசிடரில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? 1576 டு 1579 வரைக்கும் அவர் வந்து மெம்பர் ஆஃப் இங்கிலீஷ் அம்பாசிடராக இருந்தார். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டைட் ஹி அண்டர்கோன் த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் டில் ஹிஸ் டெத். என்ன நடந்தது அப்படின்னா அவங்க அப்பா இறந்த பிறகு இவருக்கு வந்து ஃபினான்சியலாக இவர் ரொம்பவே சஃபர் ஆனார். இவர் இறக்குற வரைக்குமே ஃபினான்சியலாக சஃபர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் நிறைய ஒர்க் பண்ணார், இருந்தாலும் ஃபினான்சியலாக இவர் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இன் 1576 பேக்கன் ஹேட் பீன் அட்மிட்டட் அஸ் அன் ஏன்ஷியன்ட் ஆஃப் கிரே. இவர் வந்து சீனியர் கவர்னராக கிரே இன்ல வந்து அப்பாயின்மெண்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஒன் ஆஃப் த ஃபோர் இன் ஆஃப் த கோர்ட் தட் சர்வ்ட் ஆஸ் ஏ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லீகல் எஜுகேஷன் இன் லண்டன். அந்த ஒன் ஆஃப் த அந்த ஃபோர் இன், இந்த இன்ல தான் கிரேட்டஸ்ட் லீகலாக எஜுகேஷன் வந்து அங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இன்ல வந்து இவர் வந்து சீனியர் கவர்னராக இருந்திருக்காரு. 1579 ஹி டுக் அப் ரெசிடென்ஸ் தேர் அண்ட் ஆஃப்டர் பிகமிங் த பாரிஸ்டர். இவர் ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ்லேயே, அப்புறம் இவர் வந்து இவரோட ரெசிடென்ஸ் அங்கேயே போய் தங்கிட்டார். ஃபஸ்ட்டு இவர் என்னவா ஆனார்? பாரிஸ்டர் ஆயிருக்காரு. எந்த இயரில்? 1582 பாரிஸ்டர் ஆயிருக்காரு. ப்ரோக்ரஸ்ட் இன் டைம் த்ரூ த போஸ்ட் ஆஃப் ரீடர். அதுக்கப்புறம் இவர் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரராக இவர் அந்த இடத்துல இவருக்கு போஸ்ட் கிடச்சிருச்சு. 1587 வந்து இவர் வந்து லெக்சரராக அந்த இடத்துல ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பெஞ்சர் ஆகிறாரு. எப்படின்னா சீனியர் மெம்பர் ஆஃப் இன்னிலேயே சீனியர் மெம்பராக ஆயிட்டார். எந்த இயரில்? 1586 சீனியர் மெம்பராக ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் பெரிய ஒரு பொசிஷனுக்கு வராரு. குயினுக்கே பார்த்தீங்க அப்படின்னா குயின்னா 1603 இருந்த குயின்,
சரிங்களா, அவங்களுக்கே ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கார், லீகல் அட்வைசராக ஆயிட்டார். இது வந்து அதுக்கப்புறம் தான் அட்டார்னி ஜென்ரலாக ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்து இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு, எந்த சென்டென்ஸ் வந்து ராங் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இவர் 1576 என்னவா ஆனார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இவர் எங்கே படித்தார் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இவர் எப்போ பேரிஸ்டராக ஆனார், எப்போ லெக்சரராக ஆனார், எப்போ சீனியர் பர்சனாக ஆனார், பெஞ்சராக ஆனார், அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நிஜமாகவே கிங்குக்கு கவுன்சிலராக இருந்தாரா அப்படின்றதான் குவெஸ்டின்ஸாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த குவீன் கவுன்சில் டெசிக்னேஷன் இன் 1597 இவர் த ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, குயினுக்கு கவுன்சிலிங் தர ஒரு பர்சன். கவுன்சிலிங் அப்படின்னா லீகல் அட்வைசர். ஹி வாஸ் அ லீகல் அட்வைசர். எந்த விஷயத்துலையும் இப்போ ஜென்ரலாக அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க, லீகலாக லா ஓரியன்டான டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லா விஷயமும் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. அந்த ஒரு பொசிஷன்ல யார் இருக்காங்க, நம்மளோட பிரான்சிஸ் பேக்கன் இருக்காரு. ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் லார்ட் வெருலம். இவர் வந்து இவரை லார்ட் வெருலம்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பிலாசபர், ஸ்டேட்மெண்ட், ஹூ சர்வ்ட் அஸ் அ அட்டர்னி ஜெனரல் அஸ் ஏ லார்ட் சான்சலர். இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிலாசபர்னு சொல்கிறாங்க அந்த டைமில். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் பிலாசபர், ஸ்டேட்மேன், அதுக்கப்புறம் அட்டர்னி ஜென்ரலாகவும் இருக்கார், அதுக்கப்புறம் லார்ட் சான்சலராகவும் இருக்கார். ஹீஸ் ஒர்க் ஆர் கிரெடிட்டட் வித் டெவலப்பிங் த சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் ரிமைனிங் இன்ஃப்ளூயன்ஷியல் த்ரூ த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க் வந்து எதோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, சயின்டிஃபிக் மெத்தடை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தது. சயின்டிஃபிக் ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது இவரோட ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து சயின்ஸ் ஓரியன்டான டாபிக்ஸ்லாம் இவர் அந்த டைமில் எழுதியிருக்காரு. ஹி ஹாஸ் பீன் கால்ட் த ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. His practical ideas like Baconian method is reason for he became the father of scientific method. இவரோட பெக்கானியன் மெத்தட் தான் எதுக்கு காரணமாக இருந்ததுன்னா, ஹி பிகம் அ ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். சயின்டிஃபிக் மெத்தடுக்கே இவரை ஃபாதர்னு அந்த டைமில் சொன்னாங்க. எதனால் அப்படின்னா, ஹி இன்ட்ரடியூஸ் மெனி நியூ ஐட்டம்ஸ் இன் ஹீஸ் எஸ்ஸேஸ். எஸ்பெஷலி தே ஆர் டெல்லிங்க பெக்கானியன் மெத்தட். பெக்கன் ஹேட் 3 goals. இவருக்கு வந்து 3 goals இருந்தது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டு அன்கவர் த ட்ரூத், டு சர்வ் ஹீஸ் கண்ட்ரி, டு சர்வ் ஹீஸ் சர்ச். இந்த 3 goal இருந்தது. குவஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு ஹூ ஹேஸ் திஸ் கோல் அப்படின்னு சொல்லி குவஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த சென்டென்ஸே கொடுத்து உங்களை வந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஹி பிகேம் நோன் ஆஸ் அ லிபரல் மைண்ட்ஸ் ரிஃபார்மர், ஈகர் டு அமெண்ட் அண்ட் சிம்பிளிஃபை த ரா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் அ லிபரல் மைண்ட் ரிஃபார்மர். எதனால் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, ஈவந்தோ இவர் வந்து ஒரு குயினுக்கு ஒரு அட்வைசராகவோ இல்லை ஒரு கண்ட்ரியோட கிங்கு இந்த மாதிரி ஒரு ஹை போஸ்டிங்கில் உள்ளவங்க கூட கனெக்ஷனில் இருந்தாலும், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ராங் அப்படின்னா ராங் தான், மிஸ்டேக்னா மிஸ்டேக் தான், தப்புன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்போனண்ட்டாக பேசுவாராம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவாராம். அதான் லிபரல் மைண்ட் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை. ஹி கன்சிடர் ஒன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸும் சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஓரியன்டான விஷயங்களுக்கு ஃபாதர்னு கேட்டாங்கன்னா, நம்ம 15th century எலிசபெத்தின் ஏஜ் டைமில். அப்போ நம்ம பார்த்துக்கணும் நல்லா, ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் சரிங்களா இன் 15th century அப்படி சொல்லி குவஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் நம்ம எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரான்சிஸ் பேக்கன்ஸ் ஃபேமஸ் ஒர்க். இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் நேம் கொடுத்து நமக்கு ஆத்தரை ஐடென்டிஃபை பண்ண சொல்வாங்க, மேட்சிட்டில் கேட்கறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வந்து பார்க்கலாம். ஹிஸ் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டூ 3 branches. 3 branchஸாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா, சயின்டிஃபிக் ஒர்க், ரிலீஜியஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ்,
ஜூரிடிக்கல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி த்ரீ ஆன் இவரோட ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சயின்டிஃபிக் ஓரியன்டான டாபிக்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு. ரிலீஜியஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்கில் நம்ம வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க சொசைட்டிக்கு சொல்கிறதுக்கு லிட்ரேச்சரில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு ஜென்ரல் டாபிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஜூரிடிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் பேசிக்கலி ஜூரிஸ்ட் இன் ஹிஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஒர்க்ஸ், சயின்டிஃபிக் ஒர்க்ஸில் இவர் என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்காரு. The Advancement of Learning, The Partition of Science in 1605. இவர் 1605ல் Advancement of Learning அப்படின்ற ஒர்க்கு எழுதியிருக்காரு. வெலாரியஸ் டெர்மினஸ் அப்படின்ற ஒர்க்கு எழுதியிருக்காரு. ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நேச்சர், நேச்சரை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி இவர் வந்து இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காரு. த ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் நாலேஜ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் ஃபிலாசபிக்கலாக மாரல் ஓரியன்டான விஷயங்கள் எல்லா கான்செப்டுமே கலந்த மாதிரி இதில் எழுதியிருப்பார். ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் டேத், இதில் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது எப்படி இறக்குறோம் இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை அவர் பேசினாலும் டாப் டு பாட்டம் அந்த ஏ டு இஜெட் எல்லாமே இவர் கொடுத்துருப்பார். இவரோட ஒர்க்கில் எஸ்ஸேஸும் பார்த்தீங்கன்னா இவரது ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக அந்த மாதிரி தான் எழுதியிருப்பார். ஆனால் அந்த ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த 10 பாயிண்டில் நமக்கு வந்து ஒரு புக்கே எழுதுகிற அளவுக்கு உள்ள கண்டென்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவர் டீட்டெயிலாக கொடுத்துருவார். ரிலீஜியஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ், இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் எழுதியிருக்காருன்னா த நியூ அட்லாண்டிஸ் இன் 1623 எழுதியிருக்காரு. எஸ்ஏஸ் ஆர் ஃபர்ஸ்ட்லி பப்ளிஷ், ஃபஸ்ட்டு எஸ்ஏஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1597, அதில் 10 எஸ்ஏஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய எஸ்ஏஸ் எழுதினாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண இயர் வந்து கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும் 1597. அதுக்கப்புறம் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1625 அதோட லாஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். த விஸ்டம் ஆஃப் ஏன்ஷியன்ட் இன் 1609, இந்த விஸ்டம் ஆஃப் ஏன்ஷியன்ட் அப்படின்ற ஒர்க்கை 1609 எழுதியிருக்காரு. இதில் என்ன கண்டென்ட் இவர் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னா அன்வெல் த ஹிட்டன் மீனிங்ஸ் அண்ட் டீச்சிங் க்ரீக் ஏன்ஷியன்ட் ஃபேபிள், நிறையா ஹிட்டன் மீனிங் உள்ள ஏன்ஷியன்ட் ஃபேபிளில் இருக்க ஸ்டோரிஸை பற்றிலாம் இவர் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். மாஸ்குலைன் பர்த் ஆஃப் டைம் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இதில் என்ன விஷயங்களை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ரிலீஜியனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவர் வந்து எழுதியிருப்பார். மெடிடேஷன்ஸ் சாக்ரே அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இதில் என்ன விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காருன்னா ரிலீஜியஸ் மெடிடேஷன் விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தியாலஜிக்கல் ட்ராக்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இதில் எதை பற்றின விஷயங்கள் இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா கலெக்ஷன் ஆஃப் லார்ட் பேக்கன்ஸ் ப்ரேயர், ப்ரேயர் சாங்ஸ் மாதிரி இவர் நிறைய விஷயத்தை இதில் கொடுத்துருக்காரு. இவரோட ப்ரேயர்ஸை மாதிரி பேக்கனோட ப்ரேயரை இவரை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டச்சிங் ஹோலி வார், இந்த ஒர்க்கில் எதை பற்றின டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஃபார்மில் இருக்கும், ஒரு 6 பேர் டிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபிலாசபிக்கல் ஒர்க் தான், இது ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்கு. இவரை இறந்த பிறகு தான் இந்த ஒர்க்கையே பப்ளிஷ் பண்ணாங்க. பேக்கன்ஸ் பர்சனல் வியூ ஆன் வார் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு என்ன மாதிரி எழுதியிருக்காருன்னா ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதுகிற மாதிரி இருக்குன்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அவங்களுக்கு எழுதுகிற மாதிரி இவர் வந்து ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காரு. The translation of certain psalm into English verse அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு டேவிட் அப்படின்றவர் டேவிடோட சாம்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதுவும் 7 சாம்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1625 பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் இவரோட மேஜர் ஒர்க்ஸ். ஜென்ரல் டாபிக் நான் ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங்கில் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் இல்லையா,
கிரேட் இன்ஸ்டாரேஷன் இதில் பார்த்திங்கன்னா 6 பார்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்டெப்தாக 6 பார்ட் 10 பார்ட் அந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்கும். சரி, இப்போ நமக்கு பேசிக்காக எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி டாபிக்ஸு கொடுத்து இது யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். அதை தாண்டி இந்த எஸ்எஸ் டாப்பிக்கை கொடுத்து இந்த எஸ்எஸ் எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்கலாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டாப்பிக்கை பார்த்தாச்சு. மொத்த விஷயத்துக்கெல்லாம் டெப்த்தான விஷயங்கள் பார்க்க தேவையில்ல. ஆனால் எஸ்ஏஸ் மட்டும் நமக்கு ஜென்ரலாக குவஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் நம்ம இதை பார்த்துடலாம். சரி, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னாலே ஃபஸ்ட்டு எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணது 1597 தான் ஃபஸ்ட்டு எஸ்ஏவை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ரீஃப்ரேம் பண்ணி 1612 எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1625 சில ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா டேட்டுமே எல்லா இயருமே 1625 தான் இருக்கும். சரி, நம்ம வந்து ஒர்க்கோட நேமும் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது. இப்பயே நீங்கள் வந்து இவருக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸில் இவர் எழுதியிருக்காருன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஆஃப் ட்ரூத். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 1625 ஆஃப் டேட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து ஃபஸ்ட்டு 1612 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் என்லார்ஜ்ட் வெர்ஷன் 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் யூனிட்டி இன் ரிலீஜியன், ஆஃப் ரிலீஜியன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இதுவும் 1625 ரீரிட்டன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு 1625. ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு 1625. ஆஃப் ஸ்டிமுலேஷன் அண்ட் டிசிமுலேஷன் அப்படின்ற ஒர்க்கும் 1625 எழுதியிருக்காரு. ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற ஒர்க்கும் எழுதியிருக்காரு. ஆஃப் மேரேஜ் அண்ட் சிங்கிள் லைஃப் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இதுவும் என்லார்ஜ் பண்ணி 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் என்வி அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு 1625. ஆஃப் லவ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆஃப் கிரேட் பிளேஸ் இதுவும் 1625 என்லார்ஜ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் போல்ட்னஸ், ஆஃப் குட்னஸ் அண்ட் ஆஃப் குட்னஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காங்க 1625 என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் நோபிலிட்டி, ஆஃப் செடிசன் அண்ட் ட்ரபுள்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காங்க. இது ரெண்டுமே 1625 தான். ஆஃப் எத்திசம் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காங்க. இதுவும் 1625 என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஃப் ட்ராவல், ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆஃப் எம்பையர் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆஃப் கவுன்சில், ஆஃப் டிலே, ஆஃப் கன்னிங் ரிலீஜியன், ஆஃப் விஸ்டம் ஆஃப் எ மேன் செல்ஃப் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆஃப் இன்னோவேஷன், ஆஃப் டிஸ்பேச் ரிலீஜியன், ஆஃப் சீமிங் வைஸ் ரிலீஜியன், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலீஜியன், ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரிலீஜியன், ஆஃப் ட்ரூ கிரேட்னஸ் ஆஃப் கிங்டம் அண்ட் எஸ்டேட், ஆஃப் ரெஜிமெண்ட் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற ஒர்க்லாம் எழுதியிருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா டேட்ஸும் பார்த்தீங்கன்னா 1625 தான் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில ஒர்க் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு ஒரு 6-7 ஒர்க் மட்டும்தான் 1612 எழுதியிருப்பாங்க. மற்றதெல்லாம் 1625 தான் முடிச்சிருப்பாங்க. அதை நம்ம தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் சஸ்பீசியன், ஆஃப் டிஸ்கஸ் ஹெல்த், ஆஃப் பிளான்டேஷன், ஆஃப் ரிச்சர்ஸ், ஆஃப் ப்ரொஃபிஷியஸ், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் மாஸ்க் அண்ட் ட்ரீம்ஸ், ஆஃப் நேச்சர் இன் மேன், ஆஃப் கஸ்டம் அண்ட் எஜுகேஷன், ஆஃப் ஃபார்ச்சூன், ஆஃப் உசுரி, ஆஃப் யூத் அண்ட் ஏஜ், ஆஃப் பியூட்டி, ஆஃப் டிஃபார்மிட்டி, ஆஃப் பில்டிங், ஆஃப் கார்டன், ஆஃப் நெகோஷியேட்டிங், ஆஃப் ஃபாலோவர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் சூட்டர்ஸ், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஃபேக்ஷன், ஆஃப் செரிமோனிஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், ஆஃப் ஃப்ரைஸ், ஆஃப் வெயின் க்ளோரி, ஆஃப் ஹானர் அண்ட் ரெப்புடேஷன், ஆஃப் ஜுடிகேச்சர், ஆஃப் ஏங்கர், ஆஃப் வெசிசிட்யூட் ஆஃப் திங்ஸ், ஆஃப் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் அண்ட் எஸ்ஏ ஆஃப் ஃபேம், ஆஃப் த கலர் ஆஃப் குட் அண்ட் ஈவில். இதெல்லாம் இவர் எழுதின ஒர்க். சரி, நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுற்றி இருக்கிற அன்றாட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பில்டிங்கு, கார்டனு, அப்புறம் ஸ்டடீஸு, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆங்கரு, அப்புறமேட்டு ப்ரைஸு, இதெல்லாம் நம்ம சாதாரணமாகவே ஞாபகம் வச்சுக்கிறது. சஸ்பீஷியன், பிளாங்டேஷன், மாஸ்க் அண்ட் ட்ரியூம், ஆம்பிசன், ரிச்சர்ஸ், உசுரி, பியூட்டி, டிஃபார்மிட்டி,
நம்மளால எந்தெந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி டாபிக்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த குவஸ்டின்ஸ் கேட்டாலும் இப்போ ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த நாலு ஆப்ஷன்ஸில் இப்போ வந்து நம்மளோட பேக்கன் எழுதின ஒர்க் இதில் எந்த ஒர்க் இருக்குது அப்படின்றது குவஸ்டின்ஸ் கேட்கலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒர்க் நேமை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு குவஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் ஈஸியாக நமக்கு எது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ட்ராவல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஃப் சூப்பர் ஸ்பீசின் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஃப் எம்பரர் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஃப் கவுன்சிலிங் கவுன்சில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸ் அ லீகல் கவுன்சிலர் ஆஃப் குயின் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதனால் இது கவுன்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் டில்லே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஃப் இன்னோவேஷன், இன்னோவேட்டிவாக இவர் சயின்டிஃபிக் ஓரியன்டான திங்ஸ்லாம் இவர் கொடுத்துருக்காரு, அதனால இன்னோவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் விஸ்டம் ஆஃப் ஃபார் எ மேன் செல்ஃப், இவர் வந்து ஒரு நிறைய விஷயத்த இவர் வந்து கன்வே பண்ணியிருப்பாரு, அது விஸ்டம் ஓரியன்டாக ஏதாவது கொடுத்துருப்பாரு, நியூ திங்ஸ் இருந்து இவர் கொடுத்துருப்பாரு, அதனால விஸ்டம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் ரிலீஜியன் ஓரியன்டாக நிறைய ஒர்க் இவர் எழுதியிருக்காரு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலீஜியன், அப்புறம் வைஸ் ரிலீஜியன், டிஸ்பேச் ரிலீஜியன், எக்ஸ்பென்ஸ் ரிலீஜியன். அப்போ ரிலீஜியன் ஓரியன்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னா இவர் அதான் இருக்கும்னு நாங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் லவ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஃப் என்பி, ஆஃப் கிரேட் பிளேஸ், ஆஃப் போல்ட்னஸ், இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மாரல் ஓரியன்டான விஷயங்களும் இவர் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆஃப் குட்னஸ், ஆஃப் குட்னஸ் ஆஃப் நேச்சர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஃப் நொபிலிட்டி, இதுவுமே ஒரு ஒரு மாரல் ஓரியன்டான ஒர்க் தான். ஆஃப் செடிசன் அண்ட் ட்ரபுள், ஆஃப் ஏத்திசம் அப்படின்ற ஒர்க்கும் இதுவுமே ஒரு மாரல் ஓரியன்டான விஷயங்கள் தான். இவர் வந்து மேரேஜ் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாரு நமக்கே தெரியும். அதனால் அப்புறமேட்டு ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், ஆஃப் சிமுலேஷன் அண்ட் டிசிமுலேஷன், இந்த ஒர்க்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ட்ரூத்து, டெத்து, யூனிட்டி இன் ரிலீஜியன், ரிலீஜியன் ஓரியன்டாக இவர் கொஞ்சம் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச், அட்வர்சிட்டி. அதனால் நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா மைண்டில் நிற்கும் பாருங்கள். ஆஃப் கஸ்டம் அண்ட் எஜுகேஷன், ஆஃப் ஃபார்ச்சூன், இதெல்லாம் நம்ம ஒரு நாலு டைம் படித்தோம்னாவே நம்ம மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ பாருங்கள். இந்த லாங் லீவில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பிஜிடிஆர்பிக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்களும் படிக்கிறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பாஸ் பண்ணுங்கள். எல்லோரும் படிக்கலாம், பாஸ் மார்க் வாங்கலாம், ஜாப் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் சி யூ, வி வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.